ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழகத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல் புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசாங்கம் அறிவிப்பு வெட்டிட்டு இருக்காங்க இந்த அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இந்த சேனலு சப்ரை பண்ணலனா கீழே இருக்கிற ரெகுலர் செப்பரை கிளிக் பண்ணிக்கிறேன் கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கேன் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழ்நாட்டில் கொரோனா மற்றும் ஒமேகிரான் பரவல் அதிகரிப்பு காரணமாக நாளை முதல் இரவு பத்து மணியிலிருந்து அதிகாலை ஐந்து மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த புதிய கட்டுப்பாடுகளில் அத்தியாவசிய பணிகளுக்கான பால் பத்திரிகை விநியோகம் மருத்துவமனைகள் மருந்தகங்கள் பெட்ரோல் பங்குகள் ஆம்புலன்ஸ் அமரர் உறுதி ஏடிஎம் போன்ற பணிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிக்கப்படுகிறது பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள் செயல்பட தடை என்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஜனவரி இருபதாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பொதுத் தேர்வு எழுதுவோரின் எதிர்கால நலன் கருதி பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு தனியார் நிறுவனத்தினால் நடத்தப்படும் பொங்கல் கலை நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்படும் பேருந்து மெட்ரோ புறநகர் ரயில்களில் ஐம்பது சதவீத பயணிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது வழிபாட்டு தலங்களில் வெள்ளி சனி ஞாயிறுகளில் அனுமதி இல்லை அனைத்து கடற்கரையிலும் நடைப்பயிற்சிக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் இந்த இரவு நேர ஊரடங்கு நேரத்தில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை கடைகள் உணவகங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் செயல்பட அனுமதி இல்லை என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கொரோனா மற்றும் ஒமேகிரான் பரவல் நோய் பரவல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால இந்த ஊரடங்கு அமல்படுத்துகிறாங்க இந்த ஊரடங்கு பார்த்தீங்கன்னா இரவு நேர ஊரடங்கு சொல்லியிருக்காங்க அதாவது இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரைக்கும் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்துகிறாங்க ஞாயிற்றுக்கிழமைகள் முழு ஊரடங்கு அமைப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த முழு ஊரடங்குகள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடுமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இழவு நேர ஊரடங்கு பார்த்தீங்கன்னா மருதகம் பெட்ரோல் பங்கு ஏடிஎம்கள் இது மட்டுமே செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையாலுமே இந்த ஒரு செயல் திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இந்த ஊரடங்கு வந்து அமல் இருக்குது ஸோ இது போலவே இப்போ வந்து மற்ற மாநிலங்களும் இது வந்து செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் இரண்டாவது முறையாக இது வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துல இந்த வீடியோ கேட்டு கமல் தெரியப்படுது ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க ஊருக்கு போகிறதுக்கு விசேஷம் ஃபங்க்ஷன் எல்லாம் அலக்ட் பண்ணுறது பண்ணிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செய்தி வந்து ஷாக்கான விஷயம் மறக்க நினைக்கிறேன் இந்த செய்தி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துக்களை இந்த வீடியோ கேட்டு கமலில் தெரியப்படுத்திங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான பயனுள்ள தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித காப்போம் நன்றி